அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இது ஒரு சூப்பர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளுடைய காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பற்றின வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ரைட், எ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் எ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் 30. ஸோ அதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து 30. ரைட், தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபிஎஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ரைட், அவனோட ஐபிஎஸ் உடைய ஃபோக்கல் லென்த்து 5 சென்டிமீட்டர். அசியூமிங் தி ஃபைனல் இமேஜ் டு பி அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்விஷன், அதாவது டிஸ்டிங்க்விஷனில் பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா 25 சென்டிமீட்டரில் இமேஜ் இருக்கக்கூடிய தொலைவில் நம்ம பார்க்குறோம். ஃபைன் தி மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த அப்ஜெக்டிவ். ஸோ இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் எவ்வளவு, எம்ஓவுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஒரு பெருக்க திறன் 30 கொண்ட கூட்டு நுண்ணோக்கியின் கண்ணருகு லென்ஸின் குவிய தூரம் 5 சென்டிமீட்டர். ரைட், இறுதி பிம்பம் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவில் கிடைக்கிறது எனில் பொருள் அழகு லென்ஸின் குவிய தூரம் என்ன? ரைட், இது ரொம்ப சிம்பிள், ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதான் நம்ம பார்த்த அனாலிசிஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இந்த லென்ஸ்க்கு பேர் அப்ஜெக்டிவ், இந்த லென்ஸ்க்கு பேர் ஐபிஸ். ஸோ இந்த நம்ம டெரிவேஷன்லாம் போட்டு காமிச்சோம் சார், இப்போ டெரிவேஷனுக்குள்ளே வரல. ஆனால் எதுக்குள்ளே வரேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஹோல் மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து 1+D/FE × L/FO, இது வந்து அப்ஜெக்டிவ் உடைய ஃபோக்கல் லென்த்து. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸுடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா, ரைட், மொத்த மேக்னிஃபிகேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ரைட், ஐபிஎஸ்ஸுடைய இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் இன்டு இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர். ரைட், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது M0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. M0 = M/ME. நம்ம என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ME மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், ME-க்கு வந்து 2 இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நீங்கள் டிஸ்டிங்க்விஷனில் போனீங்கன்னா 1+D/FE. ரைட், நார்மல் விஷனில் போனீங்கன்னா D/FE. இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏன்னா ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் செய்கிறதுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரியா, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச விஷயத்தை எழுதிக்கலாம். மொத்த மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு அப்ஜெக்டிவ் லென்ஸுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் இன்டூ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் தி ஐபிஸ். ரைட், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்குறாங்க, ஃபைன் தி மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் அப்ஜெக்டிவ் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் கேட்டிங்கன்னா, எம் அப்ஜெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு மொத்த மேக்னிஃபிகேஷன் டிவைடட் பை மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் ஐபிஸ். ரைட், ஸோ இந்த ஐபிஎஸ் வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ஒன்று D/FE, இன்னொன்று 1+D/FE. இது நார்மல் விஷனுக்கு இருக்கு, இது டிஸ்டிங்க் விஷனுக்கு. நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, டிஸ்டிங்க் விஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம் கேட்டிங்கன்னா, ஐபிஎஸ் உடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து டிஸ்டிங்க் விஷனுக்கு 1+D/FE. டிங்கிறது நார்மலாக 25 சென்டிமீட்டர் நார்மல் கண்ணுக்கு. ஸோ 1+ 25. ரைட், ஐபிஎஸ் உடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் புட் 5. திஸ் மீன்ஸ் 1+5 = 6 சென்டிமீட்டர் = 6 டைம்ஸ். ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம எம் கண்டுபிடிச்சிடலாம். திஸ் மீன்ஸ் மொத்த மேக்னிஃபிகேஷன் 30னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30/6 = 5. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த இதெல்லாமே ஞாபகம் வரணும். ஏன்னா இதில் அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க என்ன கேட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். சரியா?